இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியதுக்கு மிக முக்கிய காரணம் இரண்டாக இருக்கிறது. ஒன்று, ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்கள் அண்மை காலமாக இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை ஒன்று இல்லை என்றும் அது பொருளாதார பிரச்சனை இதான் என்றும் திரும்ப திரும்ப சொல்லி வருகின்றார். அது தவறானது என்பதையும், இந்த நாட்டினுடைய அதிகம் தமிழ் பேசும் மக்களுடைய பிரதான பிரச்சனை கடந்த சுதந்திரத்துக்கு பின்னரால காலத்துக்கு முல்ல அதுக்கு முன்னரிலும் கூட 1926 இருந்து கூட எங்களுடைய இனத்துவ தனித்துவத்தை இன அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக எங்களுடைய தாயகத்தில் நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகள் போராட்டங்கள் தான் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இனப்பிரச்சனை இல்லை என்று அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்றால் தமிழ் மக்களுக்கு புத்தி கூர்மை இல்லை என்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். ஆகவே இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இருக்கிறது, இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், பாகுபாடு காட்டப்படுகிறார்கள், இன ரீதியாக, மொழி ரீதியாக, பிராந்திய ரீதியாக பாகுபாடுபடுது, இத்தனை எல்லாம் இருக்கிற பொழுது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவர் தேர்தல் காலத்தில் இன்னும் பேசியிருக்கலாம், ஆனால் தேர்தல் முடிந்த பொழுது அவர் இந்த நாட்டுக்கு எல்லாருக்கும் ஜனாதிபதி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அல்லது சொன்ன ஒரு ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு அவ்வாறான பிரச்சனை இல்லை என்று சொல்லவும், அதே நேரம் தமிழ் மக்கள் நாங்கள் பல காலமாக ஜனநாயக ரீதியில் தேர்தல்கள் மூலம் கூட ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முயன்று வந்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கடந்த பாராளுமன்றத்தில் கூட இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த வழிகாட்டல் குழுவெல்லாம் பங்கு பற்றினார்கள். அவை இனப்பிரச்சனை இல்லை என்றால் ஏன் பங்கு பற்றினார்கள்? ஆகவே இந்த நாட்டிலே தெளிவான ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை ஜனாதிபதி அவர்களுக்கு அடித்து கூற வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது, காணாமல் போனோர் என்றவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் போராட்டங்களிலே போரிலேயே இழப்பை சந்தித்தவர்கள் பற்றி எங்களுடைய மக்கள் இப்பொழுது பேசவில்லை. அது ஒரு பக்கமாக அது கொத்துக்குண்டுகள் மூலம் அவர்களை கொலை செய்தது, போராளிகளை கொலை செய்த விடயங்கள் இருக்கிறது. அதை விட நேரடியாக இராணுவத்தினிடம் கையளிக்கப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தானே கேட்கிறோம். அது கேட்க வேண்டிய அதற்கு பதில் கூற வேண்டிய கடப்பாடு எந்த அரசாங்கத்துக்கும் உண்டு. அவர்களை நாங்கள் சுட்டுக்கொள்ள இல்லை என்று நாங்கள் சொல்லலை, அவர்கள் எங்கே பிரதமர் சொல்கிறா தாங்கள் சுட்டுக்கொள்ள இல்லைன்னு, நாங்கள் சுட்டுக்கொள்ளேன்னு சொல்லலை. அவர்கள் எங்கே அவர்களை சரணடைந்தவர்களை கையளியுங்கள் என்று தானே எங்களுடைய கேள்வி. எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தான் எங்களுடைய கேள்வி. அவை அதற்கான ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. உள்ளக நீதிமன்றம் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் உள்ளக நீதிமன்ற நடவடிக்கை மூலம் இந்த சரணடைந்தவர்களுடைய புகார்கள் அவர்களையெல்லாம் நீதிமன்றம் மூலம் இழுத்தடிக்காமல் முறையான விசாரணைகளை நடத்தி என்ன நடந்தது என்று சொல்ல வேண்டும், இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்கிறார்கள், சரணடைந்தவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள், அவர்களுக்கு அது என்ன, அது சொல்ல வேண்டிய கடப்பு இருக்கிறது. நாங்கள் நீங்கள் சுட்டுக்கொள்ள அல்லது மண்ணுக்கிழது ரெண்டு சொல்ல இல்லாது, மண்ணுக்கிழது ரெண்டு ஆறு புதைச்சது விவேல்மரசா மண்ணுக்கிழது விவேல் வீரமனசா சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு போக்கிலித்தனமான வகையில் பதில் சொல்லிக்கொண்டு இருக்க அரசாங்கம் முடியாது. ஒரு நியாயம், மக்களுக்கான நியாயம் சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு. அதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். தேசிய ரீதியில் எல்லா கட்சிகளும் ஒரு தமிழ் தேசிய இனம் என்ற வகையிலே நாங்கள் அதை தெளிவாக வலியுறுத்த விரும்புகிறோம். அப்போ அரசாங்கத்துக்கு இருக்கிற பொறுப்புக்கூறலை தட்டி கழித்து கதையை திசை திருப்பி சுட்டுக்கொள்ள பற்றி நாங்கள் சொல்லலை. அவளே காணாமல் போனவருக்கு என்ன நடந்தது, அதிலும் நான் திருப்பித்து சொல்கிறேன், சரணடைந்தவர்கள் கைது செய்தவர்களுக்கு என்ன நடந்தது, அது சொல்ல வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு உண்டு, பொறுப்பு உண்டு, பொறுப்பு கூறுகள் கடமை அவருக்கு உண்டு. மட்டக்களப்பில் அதில் ரெண்டு பெண் வேட்பாளர்கள் இருக்கார், ஒரு பெண் வேட்பாளர் தான் தெரிவு செய்யப்பட்டதாக தெரிவு செய்யக்கூடும் என்ற ஒரு எண்ணப்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை பரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக நானும் உணர்கிறேன், மாவை சேனாதராஜா அவர்களும் உணர்கிறார்கள். அவர்கள் ஏனென்றால் பல்வேறு ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக அப்பழுக்கற்றவராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் எங்களுக்குள்ளே குற்றச்சாட்டுகள்
சில பல குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்களாக இருப்பது மிக முக்கியம். மக்கள் அதை அனுசரித்து பார்ப்பார்கள். அப்படியான ஒரு தவறான அல்லது நல்ல வேணுமெண்டும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படியான ஒரு நிலையில் அந்த இதில் மீளாய்வு செய்வதற்கான நிலைப்பாடு இருக்குது. மற்றும்படி அடுத்த வேட்பாளர் சம்பந்தமாக ஏற்கனவே இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் கூட்டம் முடிந்த பொழுது மகளிர் அணியினர் வந்து ஒரு புகார் தந்திருக்கிறார்கள். அதாவது அதில் உங்களுடைய கட்சியோடு நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் பொருத்தமானவர்கள் தங்களை புறக்கணித்ததான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர்கள் நேராகவே பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இறக்குமதிக்கு இறக்குமதி வேண்டாம் வேண்டாம் வேண்டியால் எல்லாம் அதானே செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அது நான் தனியாக அதில் ஒன்றும் இந்த கருத்து சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு இந்த மாதிரியான நான் சொல்லல, அது கட்சி ஒரு முடிவு வரைக்கும் நான் தனித்ததில் போராட முடியாது. ஆனால் என்னோட கருத்து என்னென்றால், எங்களை மக்கள் வந்து தெளிவாக இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, நீங்கள் எங்களையும் 10 பேர் தான் நாங்கள் போடுவோம், உங்களுக்கு சரியான ஆட்கள் என்று நீங்கள் இந்த முறை ஒரு மக்கள் ஒரு சரியான தீர்ப்பை வழங்கினால் இவ்வாறான பிரச்சனைகள் இனிமேலாவது இல்லாமல் இருக்கும். தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு வாக்களிங்க, பிரச்சனை தானே முடியும். தனியே நாங்கள் அவர்களை சண்டை பிடிப்பேன் சச்சரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையும் சாடியாக மீள் பரிசீலனை செய்யப்படலாம். ஆனால் ஏன்னா மட்டக்களப்பு அவரை அநேகமாக தவிர்க்கிற வாய்ப்பு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் அந்த விடயம் பரிசீலிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். நல்ல கேள்வி, அவர்கள் சொல்லலாம். நேற்றைய தினம் அவர்கள் என்னோட சந்தித்தார்கள், என்னோட வேறு முக்கியத்துவர்களோடு அவர்கள் சந்தித்தவர்கள். அதற்கு முன்னே 3 தரம் எங்களை சந்திச்சிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதாவது ஜனநாயக போராளிகள் மேலோடு சேர்ந்து கொண்டு தமிழரசு கட்சி ஊடாக எங்களோடு இணைந்து நிச்சயமாக செயல்படுகிறார்கள். அவர்களை இணைக்கும் பொறுப்பை நான் தான் மேற்கொண்டு வருகிறேன். பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாமா என்ற ஒரு கேள்வி இருந்தது, பரிசீலிக்கப்பட்டது. அவர்களாகவே சொன்னார்கள், சரி பாராளுமன்ற உங்களுக்கு இக்கட்டான ஒரு நிலை இருப்பதாலே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பு கேட்கவில்லை என்று தாங்களே ஒரு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கான ஒரு ஒரு தலைமைத்துவம் குறிப்பாக மாவீசநாதராஜ் அவர்களுக்கு நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் அவர்களுடைய போராளிகள் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொருவர் நிறுத்துவதற்கான ஒரு உடன்பாடு இப்போ எட்டப்பட்டிருக்கிறது. அது இனி கட்சி ரீதியாகவும் முன்னெடுக்கப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயும் அவர்கள் தான் எங்கள் ஊடாக தமிழரசு கட்சியின் சார்பாக பங்கு கொள்வார்கள். இதை நாங்கள் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு இன்னும் ஒரு ஊடக சந்திப்பில் இதை நான் உறுதி செய்வேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி சார்ந்தவர்கள் பேசியதா எனக்கு தெரியலை, இல்லை நான் அந்த கூட்டத்துக்கு போகவில்லை. வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு கூட்டத்தில், தமிழரசு கட்சி ஆக்களால் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர் செயலமாக இருக்கலாம், விமர்சிப்பது பொருத்தமல்ல. மாவை சேனாதிராஜா தான் தமிழரசு கட்சியினுடைய கட்சி தலைவர், அவர் தொடர்ந்து இருப்பார். இந்த விமர்சனங்களையெல்லாம் நாங்கள் அஞ்ச போகிறதில்லை. இந்த விமர்சனங்களை மாவசேனாதிராஜ போராட்டம்னு சொல்கிறவர் தான், அது வளமையாக பேசி பழைய பற்றி இப்போ சொல்லுவார், அது போகிற விஷயம். ஆனால் தலைமைத்துவம் இன்றைக்கு மாவசேனாதிராஜ் தான் இருக்குது, இனியும் இருக்கும். அதனால் இப்படியான சில சிலப்பி நாங்கள் பெரிய அளவில் அலட்டி கொள்ள தேவையில்லை. அப்படியான கூட்டங்களை வச்சு இப்படி வைக்கிற பொழுது யாரும் அப்படி ஒரு எங்களை கட்சி கூட்டத்திலேயே எங்களை கட்சி தலைவரை விமர்சிக்கிறது கண்டிக்கத்தக்கது. அதனால் யாரும் எனக்கு பயமில்லை யாரையும் சொல்கிறதுக்கு. அப்படியான தலைமத்துவம் தேவையில்லை, அப்படி ஒரு கூட்டங்களும் தேவையில்லை. கூட்டங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டும், நடங்க கூட்டங்கள் ஒழுங்காக நடக்குது. நானும் போனவரை போனால் நேற்று எனக்கு வசதி இருந்து நான் போகல, அது போகிற விஷயம். ஆனால் அப்படியான ஒரு இதில் அதுக்கு ஒரு பழக்கம் வந்துட்டுது. போனவரை கூட்டத்தில் நான் போக இல்லை தாக்குகிறார், தொடர் நடக்கு தொடர் நடங்கியெல்லாம் சொன்னவை இல்லை, தொடர் நடுங்கி கொடுக்க முடியாமல் தொடங்கினவை தான் எனக்கு சொன்னவை, அது போகிற விஷயம். ஆனால் இப்படியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேணும்னு நான் நினைக்கிறேன். அது நாங்கள் உள்ளாந்திரமாக பேசுவோம், கட்சிக்குள்ளே பேசுவோம்.
இதில் நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு எங்களுடைய ஒரு பத்திரிகையில் சுமந்திரன் பேசிய கருத்து சொல்லப்பட்டது, அது சரி. அதே நேரத்தில் முந்தநாளைய மாவட்ட குழு கூட்டத்தில் நான் உடனடியாகவே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தினேன். நானும் அந்த குழுவில் இருக்கிறேன், அந்த குழுவில் இருக்கிறேன். விஷயம் இதுதான், உண்மையாக அது நான் அதிலே சொன்னேன். அதாவது சயந்தன் ஆனூல் அவர்களை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சயந்தனுடைய பேரே அங்கே உச்சரிக்கப்படவே இல்லை. ஆனூலுடைய பேரும் நான் சொன்ன திருப்பி சொல்கிறேன், சுமந்திரன் உச்சரிக்கையில்லை. சுமந்திரன் கேட்டது மாவே வேறு யாராவது விண்ணப்பங்கள் தந்திருக்கிறார்களான். அப்போது மாவி சேனாதிராயர்கள் ஆனூல் தந்திருக்கிறார். இதுதான் ஆனோட பற்றிய கூட்டம். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சொல்லப்படவில்லை. சரி, இந்த செய்தியின் பின்னாடியில் ஒன்று சொல்ல வேணும். நான் அந்த கூட்டத்துக்கு போகிற பொழுது சத்யலிங்கம் என்னோடு தான் வந்தவர் வவுனியாலே. திரும்பி வர்ற பொழுதும் சத்யலிங்கம் என்னோடு தான் வந்தவர். திரும்பி நான் வருகிற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர், இப்போ பாராளுமன்றம் இல்லையா, சரவணன் என்னோட வந்தவர். நாங்கள் மூன்று பேரும் உண்டாக வந்துடுறாங்க. ஒற்று மீடியாவுக்கு நாங்கள் மூன்று பேரும் பதில் சொல்லலைன்னா அன்றைக்கு அதுலேயே வச்சே சொல்லுறாங்க. என்னையும் கேட்டவே, சரணோனை கேட்டது, ஜெப்டா கேட்டது, நாங்கள் சொன்னோம் நான் எங்களாலேயும் ஒரு செய்தியும் போக வேண்டாம். நான் இப்போ சவால் விட்டு கேட்குறேன், ஆறாவது நீங்கள் என்னட்டு அந்த இப்படியான கூட்டங்களுக்கு பிறகு செய்தி எடுத்தீங்களோ, உங்களை வச்சு கேட்குறேன். நான் சொல்கிறேன் இல்லையாண்டே, இவங்களை என்ன தான் படிச்சு ஊற்றுவாங்க, நாங்கள் சொல்லி போட்டால் என்ன படிச்சு ஊற்றுவாங்க, ஆளாட்டி கசிய விட்டு ஆரையும் கூடாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நாங்கள் மூன்று பேரும் உண்மையாக ஒருத்தருக்கும் சொல்லலை. அப்போ நாங்கள் அதாவது நானும் சரவணனும் இங்கே யாழ்ப்பாணம் வந்து சேருக்கு 4:30 மணி. அதுக்கிடையில் 11:30 மணி நினைக்கிறேன். ஓ, 11:00 மணி எக்ஸ்பிரஸ் வேயில் எங்கள் வானம் வருது, எல்லா செய்தியும் வருது. என்ன, அப்போ நாங்கள் இன்னும் இது எல்லாம் செய்தி 11 வருது, எல்லா செய்தியும் வருது, அங்கே பேஜில் முழுக்க வருது. அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு ரெண்டாலும் பொதும்பலாக சொன்னால் நாங்களும் சேர்ந்தானே, நான் மூன்று பேரும் இல்லையான்னு சொன்னேன். அதையும் செய்தியாக போடத்தானே வேணும், நீங்கள் அதை செய்தி படித்தானே வேணும், மக்களுக்கு தெரியத்தானே வேணும், நாங்கள் சொல்ல இல்லையாண்டு. இல்லை, ரணில் எங்களை கை கழுவி விட்டுன்றது ஆக குறைந்தது 2018 எங்களுக்கு தெரிய வந்துட்டுது. அதுவரையிலே அவர்களை நம்பினதன் உண்மைதான். அதோடய கையை விரிச்சு போட்டு இதுக்கு நான் பொறுப்பில்லை, வழிகாட்டல் குழு தான் பொறுப்புன்னு சொன்னதோடையே ரணில் எங்களுக்கு அவருடைய வழுக்கல் போக்கு வெளிப்படையாக தெரிய வந்திருக்கு. அதனுடைய ரணில் எங்களை ஏமாத்தினது உண்மை, தெளிவான உண்மை. தெளிவாக தெரிய வந்தது 2022, அதாவது அந்த அறிக்கை, அரசியலமைத்திரு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த குழப்பம் வந்த பொழுது இது சபையினுடையது எனது அல்ல என்று அவர் சொன்னவர். இல்லை, அந்த வடிவத்தில் ரணில் தனித்து அல்ல அந்த பிரச்சனை, ரணில் வேறு. அன்றைய பிரச்சனை ஜனநாயகத்தை காப்பாற்றுவது. உண்மை, அது நாங்கள் தொலைவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அது சரிப்புள்ளி அப்பால் இந்த மஹிந்த அரசாங்கம் தொடர்ந்து இருப்பதை இப்பொழுதும் வருவதை நாங்கள் எதிர்த்திருக்கோம், அதற்கு பின்னும் எதிர்த்திருக்கிறோம். அதுக்கு எந்த வழிமுறைகளோ அந்த வழிமுறைகள் எங்களால் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுறது. இல்லை, இப்போ அந்த விடயத்திலே அந்த அதாவது ரணில் அரசாங்கத்தை கொடுத்த ஆதரவு ஏமாற்றத்தின் அடிப்படையில் அல்ல, ஏமாற்றத்தின் அடிப்படையில் இல்லை, இந்த எதிர்ப்பின் அடையில், அந்த பலகீனத்தின் அடிப்படையில். அதாவது ரணில் அரசு பலகீனப்பட்டிருக்கிறது உண்மை, இவர்களும் பலகீனமான ஒரு அரசு இந்த நாட்டில் தொடர்ந்து இருக்க விடக்கூடாது என்பதும் ஒரு தேவை எங்களுக்கு இருந்தது. ஒரு பெரும்பான்மை இல்லாத மைந்த அரசு தொடர்ந்து இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஜனநாயக பண்பு. ஆகவே தான் அதை எதிர்த்தோம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com